எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 200 நிக்குது ஓகேங்களா. இதுல வந்து சைலன்சர் மாடிஃபை வந்து பண்ணிருக்காங்க. மாடிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து சைலன்சர் தான். அதுவும் இந்த சைலன்சர் மாடிஃபிகேஷன் வந்து என்ன மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வருது, ஃபர்ஸ்ட் கியர்ல எவ்வளவு சவுண்ட் வருது, செகண்ட் கியர், தேர்ட் கியர், டாப் கியர், 100 எப்படி இருக்குது, அண்ட் பிகினிங் பீட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்னைக்கு ஃபுல் த்ரோ அவுட்டா செக் பண்ண போறோம் ஓகேங்களா. என்ன ப்ரோ சிங்கிள் தானே வரும், அதுவும் அண்டர் பெல்லி தானே வரும், நீங்க என்ன எடுத்து வெளியே வச்சிருக்கீங்க, டபுள் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எப்படி செட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் இதோட சவுண்ட் வந்து பார்ப்போம் ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம். டபுள் சைலன்சர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. அக்ரோபோவிக் இது வந்து ஒரிஜினல் கிடையாது, ஃபர்ஸ்ட் காப்பி தான் ஓகேங்களா. அதாவது நிறைய பேரும் சொல்லுவாங்க டபுள் சைலன்சர் வச்சிருக்கிறாங்க பட் ஒரு சைடு தான் ப்ரோ சவுண்ட் வந்து வரும், ரெண்டு சைட்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது அப்படி கிடையாது, ரெண்டு சைடுமே வந்து சவுண்ட் வரும். ஏன்னா இதில் வந்து பென் பைப் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரெண்டு சைடுமே வந்து கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. இதில் வந்து கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்குறாங்க அக்ரோபோவிக்கில். ஸோ செம நீட்டாக இருக்குது, அண்ட் டிபி கலரும் இருக்குது. நமக்கு சில இடத்துல ஓவராக சீன் போடணும் அப்படின்னா இந்த டிபி கலர் வந்து எடுத்துக்கலாம், பட் போலீஸ்காரன் வந்து காது மேலே ஒன்று வைப்பா அப்படி, அதுக்கு நீங்கள் ஓகேனா தாராளமாக இதை எடுத்துகிட்டு வந்து ஓட்டிக்கலாம். இல்லை ப்ரோ ஜென்யூனாக எனக்கு வந்து சவுண்ட் வந்தால் போதும், ஒரு லிமிட்டட் சவுண்ட் வந்தால் போதும், பார்க்கக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து டபுள் சைலன்ஸை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சரி ஓகே, இதோட சவுண்ட் பீட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்ல, வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டு சைலன்சர்லையுமே வந்து பீட் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வந்து வார்னிங் டேக்ஸ் வந்து தொங்க விட்டுருக்குறோம் ஓகேங்களா. இது அசைற வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ இப்போ வந்து பேசிக் பீட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க ஓகேங்களா. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஹைவேஸ்க்கு வந்து வந்தாச்சு, பெரிய ரோடு இருக்குது ஓகேங்களா. வரிசையாக செக் பண்ணுவோம். நான் வந்து பில்லியன் ரைடர் தான் வந்து ரைட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. அதனால் உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி ஓரளவு நல்லாவே கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆடியோக்கு இந்த மைக்கை வந்து நான் வந்து பக்கத்துலேயே வச்சிருக்கிறேன் ஓகேங்களா, இதில் வந்து மாட்டி வச்சிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும் ஓகே. பேசிகிட்டே இருக்க வேண்டாம், வாங்க பார்க்கலாம். பட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், பின்னாடி உட்காரும்போது லாங் ட்ரைவ்லாம் போகும்போது இந்த மாதிரி சைலன்சர் மாட்டாதீங்க, செம்ம சூடு அடிக்குது ரெண்டு சைடும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து வண்டி வந்து நம்மளை கிராஸ் பண்ணி போனால் எந்த மாதிரி சவுண்டு, எந்த மாதிரி ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Mm-hmm.
வந்து டிபி கில்லர் வச்சு வந்து செக் பண்ணோம். இப்போ வந்து டிபி கில்லர் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுவோம். அதாவது ரொம்ப லவுடாக இருக்கணும் ப்ரோ, எனக்கு வேற லெவலில் இருக்கணும் சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ வந்து டிபி கில்லர் வந்து ரிமூவ் பண்ணிட்டு செக் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். இருக்கு சொல்லி பாப்போம். பிடிக்கல அப்படின்னா அன்லைக் பண்ணிருங்க.